தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவன் நான், கருவில் இருந்து உங்களை சுமப்பவன் நான் என்று கூறியிருக்கிறார். அன்பார்ந்த மக்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பதற்காக நீங்கள் ஆசீர்வதித்ததற்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புது புது ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்கும் போது எங்கள் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய தடை மாறுகின்றது. எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை மாறுகின்றது. எங்களுக்குள் இருக்கின்ற வேதனைகள் எங்களை விட்டு கடந்து செல்கின்றது. அன்பார்ந்த இயேசுவே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்கள் குரலை கேட்டு எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை சுமக்கின்றீர். எங்களுடைய கண்ணீரை கண்டு நீர் துடைக்கின்றீர். நீர் மற்றவர்கள் வழியாக உமது வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். இரவும் பகலும் கண் விழித்து எங்களை பாதுகாத்து எங்களை அடைக்கலமாயிருந்து ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு நடக்க வேண்டும் என்பதற்காக உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலையிலே ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக. தகப்பனே, யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து உம்முடைய பாதம் தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்களது ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்களது ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். திருவருகை காலம், மூன்றாம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 10-18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் திருமுழுக்கு யோவானை போல் தாழ்ச்சியோடும் இறை பயத்தோடும் வாழ அழைக்கின்றார். கடவுள் முன் தாழ்ச்சியே நம் வாழ்வின் மகிழ்ச்சி. தாழ்ச்சி என்பது தன்னையே முழுமையாக கொடுத்து விடுவது. அழிந்து போகும் இந்த உலகில் நாம் எதை கொண்டு பெருமை கொள்ள முடியும்? இவ்வுலகத்தில் அனைத்தும் வீண் என்று கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் சொல்லுகிறார்கள். திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கை முழுவதுமே தன்னையே தாழ்த்தி கொண்டார். அவர் உணர்ந்து கொண்டார், இறைவனுள் மட்டுமே பெருமை உண்டு என்று. அவர் தன் வாழ்வில் பாவமில்லா வாழ்வை வாழ்ந்து கடவுளின் பார்வையில் உயர் மதிப்பு பெற்றார். இவருடைய வாழ்வை பார்த்த வரி தண்டுவோரும் படை வீரர்களும் மனமாறி ஆண்டவர் பார்வையில் நன்மைகளை செய்ய விரும்பினார்கள். ஏனெனில் திருமுழுக்கு யோவானின் வாழ்வில் சொல்லும் செயலும் ஒன்றையொன்று ஒத்து போகின்றது. அவருடைய வார்த்தையில் அவருடைய செயல் இருக்கும், அவருடைய செயலில்தான் அவருடைய வார்த்தை இருக்கும். ஆகவே இயேசுவை பின்பற்றும் நாமும் நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சியோடும் இறை பயத்தோடும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுளை வெளிப்படுத்துவோம். அருள்மொழி. நியாயமாக உழைத்து உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். புனித சாவ்ரா. ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம்.
துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவர் எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள், பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்னுள் வாழுமே இயேசுவே.